வாகனங்களுக்கான எரிபொருள் கோட்டா அதிகரிப்பு அமைச்சர் காஞ்சனா அறிவிப்பு. தலைமன்னார் தனுஷ்கோடி கப்பல் சேவையை ஆரம்பிப்பது தொடர்பில் கலந்துரையாடல். கொள்கை வட்டி வீதத்தை மாற்றமில்லாமல் பேண நாணய சபை தீர்மானம். நாட்டில் இனப்பிரச்சினை இல்லை, தமிழ் அரசியல்வாதிகள் மீது சரத் வீரசேகர குற்றச்சாட்டு. தேசிய நீரோட்டத்தில் மலையக மக்கள். வடிவேல் சுரேஷ் விடுத்துள்ள கோரிக்கை. நேற்று நள்ளிரவு முதல் அமலாகும் வகையில் வாகனங்களுக்கான எரிபொருள் கோட்டா அதிகரிக்கப்பட்டுள்ளது. தமிழ் சித்திரை புதுவருட பிறப்பை முன்னிட்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் காஞ்சனா விஜயசேகர தனது டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார். அதற்கமைய விசேட சேவையில் ஈடுபடும் முச்சக்கர வண்டிகளுக்கான எரிபொருள் கோட்டா 15 லிட்டர் வரை அதிகரிக்கப்படுகிறது. சாதாரண சேவைகளில் ஈடுபடும் முச்சக்கர வண்டிகளுக்கான எரிபொருள் கோட்டா 5 லிட்டரிலிருந்து 8 லிட்டராக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிள்களுக்கான எரிபொருள் கோட்டா 7 லிட்டராகவும் கார்களுக்கான கோட்டா 30 லிட்டராகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. பஸ்களுக்கான எரிபொருள் கோட்டா 40 லிட்டரிலிருந்து 60 லிட்டர் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சர் அறிவித்துள்ளது. வேன்களுக்கான எரிபொருள் கோட்டா 20 லிட்டரிலிருந்து 30 லிட்டர் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. லொரிகளுக்கான எரிபொருள் கோட்டா 50 லிட்டரிலிருந்து 75 லிட்டர் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் விசேட தேவைகளுக்கு பயன்படுத்தப்படும் வாகனங்களுக்கு 20 லிட்டரிலிருந்து 30 லிட்டராக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் என எரிசக்தி அமைச்சர் கூறியுள்ளார். இலங்கை தலைமன்னாரில் இருந்து தமிழகம் தனுஷ்கோடி வரை ராமர்பாலம் பகுதி ஊடாக கப்பல் போக்குவரத்து சேவையை ஆரம்பிப்பது தொடர்பிலும் ஆன்மீக சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது சம்பந்தமாகவும் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. துறைமுகங்கள், கப்பல் துறை மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் நிமால் சிறிபாலடி சில்வா தலைமையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சருமான ஜீவன் தொண்டமானின் பங்கு பெற்றவர்களுடன் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் இந்திய உயர்ஸ்தானிகரும் இந்திய முதலீட்டாளர்களும் பங்கேற்றிருந்தனர். அத்துடன் இலங்கை கடற்படை அதிகாரிகள், துறைமுக அதிகார சபை அதிகாரிகள், நில அளவை திணைக்கள அதிகாரிகள், சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகள் உள்ளிட்டோரும் கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்தனர். இலங்கையின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு அரசாங்கம் பல நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது. இதற்கமைய இலங்கையின் வடபகுதியில் உள்ள தலைமன்னாருக்கும் இந்தியாவின் தென்முனையான தனுஷ்கோடிக்கும் இடையிலான ராமர்பால பகுதியை அபிவிருத்தி செய்து அதன் ஊடாக சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது தொடர்பில் சந்திப்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. நம்பர் 3. சந்தை வட்டி வீதங்களை தீர்மானிக்கும் மத்திய வங்கியின் கொள்கை வட்டி வீதத்தை மாற்றமில்லாமல் பேணுவதற்கு நாணய சபை தீர்மானித்துள்ளது. பணவீக்கத்தை குறைப்பதற்கான நடவடிக்கையாக தொடர்ந்தும் கடும் நாணய கொள்கையை பின்பற்றுவதற்கு தீர்மானித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. எதிர்பார்த்தவாறு பணவீக்கம் குறைவடையும் நிலை காணப்படுவதாகவும் மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இந்த வருட இறுதியளவில் பணவீக்கம் 10 வீதத்தை விட குறைந்த எண்ணிக்கையில் அமையும் என்பதே மத்திய வங்கியின் எதிர்பார்ப்பு. வெளிநாட்டு பணியாளர்களுக்கு விமான நிலையங்களில் வழங்கப்படும் தீர்வை வரி சலுகையை மேலும் அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு குறிப்பிட்டிருக்கிறது. இந்த தீர்மானத்தை எதிர்வரும் 1ஆம் நாள் முதல் அமல்படுத்துவதற்கு எதிர்பார்ப்பதாக அமைச்சர் மனுச நாணயக்கார குறிப்பிட்டுள்ளார். 5 கட்டங்களின் கீழ் இந்த வரி சலுகை பெற்றுக் கொடுக்கப்பட உள்ளது. இதன் அடிப்படையில் 2400 முதல் 4799 டாலர் வரை நிதியை அனுப்பும் வெளிநாட்டு பணியாளர்களுக்கு $600 மேலதிக தீர்வை வரி சலுகை பெற்றுக் கொடுக்கப்பட உள்ளது. 4800 முதல் 7199 டாலர் வரை நிதியை அனுப்பி வைப்போருக்கு $960 மேலதிக தீர்வை வரி சலுகை பெற்றுக் கொடுக்கப்பட உள்ளது. நாட்டில் இனப்பிரச்சினை என்பதொன்று கிடையாது எனவும் தமிழ் அரசியல்வாதிகளை இனப்பிரச்சினை என்று குறிப்பிட்டுக் கொண்டு சிங்களவர்களை இனப்படுகொலையாளர்கள் என சித்தரிக்கின்றார்கள் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற ஏற்றுமதி மற்றும் இறக்குமதிகள் கட்டளைகள் மீதான விவாதத்தில் உரையாற்றிய சரத் வீரசேகர பௌத்த மத மரபுரிமைகளுக்கு எதிரான செயற்பாடுகளுக்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது என்று தெரிவித்தார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், தேரவாத பௌத்த கொள்கையை பாதுகாக்கும் ஒரு நாடாக இலங்கை உள்ளது. ஆகவே பௌத்த மரபுரிமைகளை பாதுகாக்கும் பொறுப்பு நாட்டு மக்கள் அனைவருக்கும் உண்டு. இலங்கை சிங்கள பௌத்த நாடு என்பதை எவராலும் மறக்க முடியாது. இனவாத முரண்பாடுகளை தமிழ் அரசியல்வாதிகளே தோற்றுவிக்கிறார்கள். நாட்டில் இனப்பிரச்சினை உள்ளது என ஜனாதிபதி குறிப்பிடுகிறார். ஆனால் நாட்டில் இனப்பிரச்சினை என்பதொன்று ஏதும் இல்லை. தமிழ் மக்களை பாதுகாப்பதற்காகவே யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டது. யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் விடுதலை புலிகள் போராளிகளுக்கு புனர்வாழ்வு வழங்கப்பட்டுள்ளது. இலங்கையில் எவ்வித இனப்படுகொலையும் இடம்பெறவில்லை என்பதை சர்வதேச நிபுணர்கள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். சிங்களவர்கள் இனப்படுகொலையாளிகள் என்று பறைசாற்றுவதை தமிழ் அரசியல்வாதிகள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். மலையக மக்களை தேசிய நீரோட்டத்தில் இணைப்பதற்கு முறையான சட்டத்தை ஏற்படுத்த வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றிய வடிவேல் சுரேஷ், மலையக மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கி நல்ல திட்டங்களை அரசாங்கம் முன்னெடுக்குமாக இருந்தால் எமது பூர்ண ஆதரவை அரசாங்கத்துக்கு வழங்க தயாராக இருக்கின்றோம் என்றும் தெரிவித்தார். அத்துடன் மலையக மக்களின் சம்பள பிரச்சினை தொடர்பில் தொடர்ச்சியாக பேசி வருவதாகவும், கூட்டு ஒப்பந்தம் ஊடாகவோ சம்பள நிர்ணய சபையின் ஊடாகவோ சம்பளத்தை அதிகரிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தற்போதைய வாழ்க்கை செலவுக்கு முகம் கொடுக்கும் வகையில் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தே 3250 ரூபாய் சம்பளத்தை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதியையும் வலியுறுத்தியிருப்பதாகவும் வடிவேல் சுரேஷ் தெரிவித்தார். அத்துடன் அரசாங்கம் நல்ல திட்டங்களை செயற்படுத்தி பொருளாதார திட்டங்களை முன்னெடுத்து மலையக மக்களை உள்வாங்கி அவர்களுக்கு நிவாரணங்களை வழங்கினால் மலையக மக்களின் பிரதிநிதிகள் என்ற வகையில் அரசாங்கத்துக்கு முழுமையான ஆதரவை வழங்க தயாராக இருக்கின்றோம் என்றும் அவர் குறிப்பிட்டார். மின்சார கட்டணம் 30% குறைக்கப்பட வேண்டும் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக்க வலியுறுத்தியுள்ளார். நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். மின் தேவை குறைந்துள்ளமை, டாலரின் மதிப்பு சரிவு, எரிபொருள் மற்றும் நிலக்கரி விலை குறைப்பு போன்ற விடயங்களை கருத்தில் கொண்டு அதற்கேற்ப மின் கட்டணமும் குறைய வேண்டும் என்றார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், 2022 ஆண்டின் முதல் காலாண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டின் முதல் 3 மாதங்களில் மின்சார தேவை 18% குறைந்துள்ளது. மின் தேவை குறைவதால் மின் உற்பத்தி மற்றும் வழங்கல் செலவும் குறைகிறது. எனவே இந்த வருடத்திற்கான மின் தேவை மின்சார சபையினால் சரியாக மதிப்பிடப்படவில்லை என்பது தற்போது தெளிவாகியுள்ளது. எனினும் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் மதிப்பீடு சரியானது. குறைந்த தேவை இருப்பதால் தான் 35% கட்டண உயர்வை பரிந்துரைத்துள்ளோம். ஆனால் இந்த நிலைமையை புரிந்து கொள்ளாமல் இலங்கை மின்சார சபை கோரிய 60% கட்டண அதிகரிப்புக்கு ஆணைக்குழுவின் பெரும்பான்மையுடன் உறுப்பினர்கள் அங்கீகாரம் வழங்கியுள்ளனர். இலங்கை மின்சார சபையினால் மதிப்பிடப்பட்ட மின்சார தேவைக்கு பதிலாக தற்போது குறைந்த தேவையே காணப்படுகின்றது. இதனால் மின் கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். தமிழ் சிங்கள புதுவருடம் மற்றும் நீண்ட விடுமுறையை முன்னிட்டு விசேட தொடருந்து சேவைகளை முன்னெடுக்க தொடருந்து திணைக்களம் திட்டமிட்டுள்ளது. இதற்கமைய எதிர்வரும் 17ஆம் நாள் வரை இந்த விசேட தொடருந்து சேவை முன்னெடுக்கப்பட இருப்பதாக தொடருந்து திணைக்களத்தின் பிரதி பொது முகாமையாளர் என்ஜே இந்தி பொலகே குறிப்பிட்டார். கொழும்பு கோட்டையிலிருந்து பதுளைக்கும், பதுளையிலிருந்து கொழும்பு கோட்டைக்கும், கொழும்பு கோட்டையிலிருந்து காலிக்கும், மருதானையிலிருந்து பெலியத்தவுக்கும், அனுராதபுரத்திலிருந்து பெலியத்தவுக்கும் இந்த விசேட தொடருந்து சேவைகள் முன்னெடுக்கப்பட இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். திருகோணமலை, அரசிமலை, பொன்முலைக்குடா பிரதேசத்துக்கு சென்ற மத தலைவர்களுக்கு அமைச்சு பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகளால் எந்த அடிப்படையில் பாதுகாப்பு வழங்கப்பட்டது என நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தின் போது எதிர்க்கட்சி உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார். திருகோணமலை, அரசிமலை, பொன்முலைக்குடா பிரதேசத்தில் சில தினங்களுக்கு முன்னால் பௌத்தபிக்கு ஒருவரினால் பௌத்த சிலை வைக்க முற்பட்ட போது ஏற்பட்ட சம்பவம் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. குறித்த மதகுருவுக்கு அமைச்சு பாதுகாப்பு அதிகாரி வழங்கப்பட்டிருப்பதும், அவர்கள் அங்கு எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த பொதுமக்களுக்கு துப்பாக்கியை நீட்டி அச்சுறுத்தும் நிலைமை, சிலை வைப்பதை தடுத்த மக்களின் நிலைமையும் கேள்விக்குறியாகி இருக்கின்றது என்று இம்ரான் மஹ்ரூப் தெரிவித்துள்ளார். அதேபோன்று தொல்பொருள் நடவடிக்கையின் போது எமது பிரதேசத்தில் காலாகாலமாக வாழ்ந்து வந்தவர்களின் வீடுகள், அவர்களின் விவசாய பூமிகள் அபகரிக்கப்படும் நிலை ஏற்பட்டிருக்கின்றது என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.